वेलकम टू फूड एंड फैक्ट्स इनके नम्बर चिकन गिज़र्ड मसाला एप्डी पड़ेद पाकल कड़ाई कांजद करवेपिल तलचिको करवेपिल कुछ क्रिस्पी आनदम क्रश्ड गार्लिक क्रश्ड गार्लिक बदल नहीं गार्लिक पेस्ट कूड़े आड पड़ा आना क्रश्ड गार्लिक वो रोस्ट आगो ना फ्लेवरफुल गार्लिक लाइटा रोस्ट आनदम नाम तुवि वे आड पड़ा தேங்காய் வந்து திருவல் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து ஃபைனாக சாப் பண்ண கோகோனட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நம்ம சாப்பிடும்போது இடையில க்ரன்ச்சியாக வந்து நம்ம சாப்பிடும்போது வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஃபைனாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நான் ஸோ பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் நீங்கள் சால்ட் தேவையான அளவுக்கு இப்போவே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் அவ்வளோ காரம் கிடையாது ஸோ இப்போ நாம் மசாலா ஆட் பண்ணலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் இப்போ கரம் மசாலா பவுடர் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் கீசர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் சிக்கன் கீசர்ஸ் வந்து ப்ரோட்டீன் ரிச் அதனால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் கொலஸ்ட்ரால் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இல்லை அதிகமாக ஃபேட் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிடக்கூடாது ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நாம் வேக வச்சிடலாம் ஸோ 15 மினிட்ஸில் இந்த கீசர் ஆல்மோஸ்ட் வெந்துடும் வெந்து இதோட ஜூஸஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறமா நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரைஸ் கூட சப்பாத்தி கூட இது கூட வேணால் சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் கவர் பண்ணி 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு 90% வெந்துடுச்சு இதை எப்படி ஓப்பனாக வச்சு தோ 10 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ இதை நீங்கள் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ